திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 ஏடிஎம்களில் அடுத்தடுத்து 73 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தற்போது மேலும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், கூடுதல் விவரங்கள் என்ன? திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவு தொடர்ந்து 4 ஏடிஎம்களில் கொள்ளையடித்து அதிலிருந்து 73 லட்சம் ரூபாயை மர்ம கும்பல் கொள்ளையடித்துச் சென்றனர். இது தொடர்பாக 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் கர்நாடகா, ஆந்திரா, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் ஹரியானா மாநிலத்திற்கு சென்று அங்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதில் அதனுடைய ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட முக்கிய கும்பலின் தலைவனான ஆரிஃப், அவனுடைய கூட்டாளி ஆசாத் ஆகிய இருவரை கைது செய்து ஹரியானா மாநிலத்தில் நீதிமன்ற காவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அதன் அடிப்படையில் இங்கு தீவிரமாக அவர்கள் விசாரணை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தனிப்படையினர் ஆங்காங்கே கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம் உள்ளிட்ட மேலும் பல்வேறு மாநிலங்களில் தீவிர தேடுதல் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில், அதாவது திருவண்ணாமலையில் கொள்ளையடிக்கப்பட்டு கோலார் பகுதியில் தங்க வைத்திருந்த குர்திஷ் பாஷா மற்றும் அசரப் ஹுசேன் ஆகிய 2 குற்றவாளிகளையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்து நகர காவல் நிலையத்தில் வைத்துள்ளார்கள். மேலும் இந்த குற்றவாளிகளில், அதாவது வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் அவர்கள் கூறிய பொழுது 10 குற்றவாளிகள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், மேலும் பல குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து ஹரியானா மாநிலத்தில் மேலும் 3 குற்றவாளிகள் பதுங்கியுள்ளதாகவும், விரைவில் அவர்களை கைது செய்வோம் என மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் அவர்களும் தகவல் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.